இப்ப நம்ம பூசணிக்காய் சுனியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் பூசணிக்காய், முக்கால் கப் பாசிப்பருப்பு, மைதா மாவு, வெல்லம், பூசணிக்காயும் பாசிப்பருப்பும் வேக வச்சு நம்ம தண்ணியை வடிகட்டிட்டு வெள்ளத்து கூட சேர்த்து அரைச்சி இது மாதிரி விழுதா எடுத்து வச்சிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு விழுது வந்து தண்ணியாயிடுச்சு அப்படின்னா நம்ம ஸ்டவ்ல வச்சு கொழுக்கட்டைக்கு எப்படி நம்ம கிளறுவோம் மாவு வந்து அது மாதிரி கிளறினீங்க அப்படின்னா இது மாதிரி நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸி ஆயிரும். இது மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த உருண்டையை வந்து மைதா மாவுல தொட்டு எண்ணெயில போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சுவையான பூசணிக்காய் சுவையை வந்து ரெடி ஆயிரும். இப்ப நான் அரைச்ச விழுத வெள்ளத்து கூட சேர்த்து இது மாதிரி நான் விழுதா எடுத்து வச்சிருக்கேன். இந்த விழுதை ஆறுனதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் நான் உருண்டை பிடிச்சி வச்சிருக்கேன். இங்க பாருங்க உருண்டை பிடிக்கிறோம் எவ்வளவு அழகா வருதுன்னு பாருங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். ஆறுச்சுனாதான் உங்களுக்கு உருண்டை பிடிக்க ஈஸியா இருக்கும். இப்ப இந்த உருண்டைய மைதா மாவை கரைச்சி மைதா மாவுல நல்லா டிப் பண்ணி சூடான எண்ணெயில போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சுவையான பூசணிக்காய் சுவையா வந்து ரெடி ஆயிரும். இப்ப எண்ணெய் சூடாயிடுச்சு, எண்ணெயில போட்டாச்சு. அடுப்பு வந்து கம்மியா வச்சுட்டு போடுங்க, அப்பதான் பொன்னிறமா வரும். நம்மளுக்கு சுவையான பூசணிக்காய் சீயும் வந்து ரெடி ஆயிடுச்சு.